வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 கிராமில் தங்கத்தில் நகை வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தால் 2 கிராமில் தங்க நகை வாங்கலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மந்த் வந்து அக்ஷய திரிதி வருது இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இன்றைய ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கத்தோட விலை வந்து 5500. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இரண்டாவதாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ கிராம் வந்து நகை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. நான் வந்து 2 கிராம் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நகையோட எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம். அடுத்ததாக செய்கூலி. செய்கூலி பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 கிராமில் நகை வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி வந்து 300 ரூபாய்க்குள்ளே தான் போடுவாங்க. அதுக்கு அதிகமாக போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு கம்மி பண்ணுங்கள். செய்கூலி அப்படிங்கிறது 300 ரூபாய் 2 கிராமுக்கு. அதே போல் சேதாரம் பார்த்திங்கன்னா, 2 கிராம் நகை வாங்குறீங்க அப்படின்னா 250 மில்லிகிராம் வந்து, இதை தாண்டி இதுக்கு அதிகமாக போடுறாங்க அப்படின்னா நீங்கள் குறைச்சி பேசுங்க, இல்லை வேறு கடையில் போய் பார்த்து வாங்குங்க. இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஸோ சேதாரம் பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம். அடுத்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், 3% தான் போடுவாங்க. இப்போ இதோட கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம தங்கத்தோட விலை பார்த்தோம் இல்லையா. ஸோ 1 கிராம் வந்து 5500 பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாங்க போகிறது 2 கிராம் இல்லையா, அப்போ 2 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5500 அப்படியே போட்டுக்கோங்க. தங்கத்தோட விலையை தெரிஞ்சுக்க 5500 இன்டூ போட்டு நம்ம எவ்வளோ கிராம் வாங்க போகிறோம், 2 கிராம் இல்லையா, அப்போ 2. ஸோ 1 கிராம் தங்கத்தோட விலை என்னவோ அதை போட்டுக்கணும், இன்டூ நீங்கள் வாங்கக்கூடிய நகையோட எடை என்னவோ அதை போட்டுக்கணும். 2, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து 2.1 அப்படின்னு வருதுன்னா 2.1 போட்டுக்கலாம். 2.5 கிராம்னா 2.5 போட்டுக்கலாம். நம்ம 2 கிராம்னு எடுத்துருக்கனால நான் இன்டூ 2 எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 11000 ரூபாய் வரும். இது வந்து தங்கத்தோட விலை மட்டும். அடுத்ததாக நம்ம சேதாரம் வந்து எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சேதாரம் வந்து உங்களுக்கு வந்து 250 மில்லிகிராம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து ரூபாயில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, 1 கிராம் தங்கத்தோட விலை என்னவோ அது இன்டூ சேதாரம் எவ்வளோ மில்லிகிராம் சொல்லியிருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. ஸோ வந்து 1 கிராம் விலை எவ்வளவு, 5500 இன்டூ போட்டு நமக்கு சேதாரம் எவ்வளோ சொன்னாங்க, 250 மில்லிகிராம் சொன்னாங்க இல்லையா, அது மில்லிகிராமில் இருக்கிறனால 0.250 நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு 100 மில்லிகிராம் சொல்கிறாங்கன்னா 0.100 போட்டுக்கணும். அதாவது மில்லிகிராமில் இருக்கும்போது முன்னாடி 0 வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு 250 மில்லிகிராம் சொல்லியிருக்கனால 0.250 போட்டிருக்கேன். இது ரெண்டே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1375 ரூபாய் வரும். ஸோ சேதாரம் வந்து எவ்வளோ ரூபாய் வருது, 1375 ரூபாய். ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு செய்கூலி வந்து 300 ரூபாய் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த 300 ரூபாயை அப்படியே போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து 3% சொல்லியிருந்தாங்க, அது எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தங்கத்தோட விலை ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த கோல்டு ரேட்டு இந்த தங்கத்தோட விலை இதை போட்டுக்கணும். ஸோ அது அந்த தங்கம் விலை ப்ளஸ் செய்கூலி ப்ளஸ் சேதாரம், இது மூணையும் ப்ளஸ் பண்ணி இன்டூ ஜிஎஸ்டி ஓகேங்களா, அந்த 3%. ஸோ தங்கத்தோட விலை என்ன நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 11000. ஸோ 11000 ப்ளஸ் செய்கூலி எவ்வளவு, 300 இல்லையா, 300 ப்ளஸ் சேதாரம் எவ்வளோ ரூபாய் கண்டுபிடிச்சோம், 1375. ஸோ 1375 இன்டூ ஜிஎஸ்டி எவ்வளவு, 3% இல்லையா, அப்போ 3 போட்டு சதவீதம் சிம்பிள். நீங்கள் கேல்குலேட்டரில் உங்களுக்கு சதவீதம் சிம்பிள் இருக்கும், அதே போட்டுக்கலாம், 3 போட்டு சதவீதம் சிம்பிள். சப்போஸ் சதவீதம் சிம்பிள் இல்லைன்னா டிவைடிங் சிம்பிள் 100 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது மூணையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 12675 வரும். அது கூட இன்ட்டு 3%. ஸோ இன்ட்டு 3% போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 380 ரூபாய் 25 பைசா வரும். இப்போ மொத்தமாக நம்ம வாங்கக்கூடிய 2 கிராம் நகையோட மொத்த விலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ நகையோட மொத்த விலை கண்டுபிடிக்க தங்கத்தோட விலை ப்ளஸ் சேதாரம் ப்ளஸ் செய்கூலி ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ தங்கத்தோட விலை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா முன்னாடி, ஸோ அந்த 11000. ஸோ இந்த 11000 தான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம், 11000 ப்ளஸ்
சரி, சேதாரம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1375 இல்லையா? 1375 ப்ளஸ் செய்கூலி பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 380 ரூபா 25 பைசா. ஸோ இந்த 4 வேல்யூவையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபா வரும்? 13055 ரூபா 25 பைசா வரும். ஸோ ஒரு 13055 ரூபா 25 பைசா இருந்தது அப்படின்னா நம்ம 2 கிராமில் நகை வாங்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிராம் விலை இருக்குது இல்லையா, இது வந்து 5500 வந்து நான் இன்றைக்கி ரேட்டுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வாங்க போகும்போது 6000 ரூபா இருக்குதுன்னா 500 ரூபா கூடி இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 500 ரூபா எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த ரேட்லேருந்து இப்போ நீங்கள் 2 கிராம் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 14000 ரூபா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளாக தான் வரும், அதுக்கு மேலே வராது. அதுக்கு மேலே வருது அப்படின்னா அந்த கடையில் வாங்க வேண்டாம், வேறு கடையில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு வாங்குறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். சில கடைகளில் செய்கூலி சேதாரமே இருக்காது, சில கடைகளில் ரொம்ப ஹையாக இருக்கும், சில கடையில் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம கரெக்டான ஒரு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு 2-3 கடையில் போய் நம்ம விசாரித்து வாங்கும்போது தான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கோல்டு ஷாப்ஸ்க்கு போயிட்டு எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். கோல்டு பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சேதாரம் வந்து மில்லிகிராமில் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இது இல்லாமல் சில கடைகளில் வந்து உங்களுக்கு சேதாரம் வந்து சதவீதத்தில் போட்டிருப்பாங்க, சில கடைகளில் ரூபாயில் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் 1 கிராமுக்கு கம்மியாக மில்லிகிராம்லலாம் நகை வாங்குறீங்கன்னா அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும், செய்கூலி வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் செப்பரேட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு புதுசாக நகை மாற்றுறீங்க அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பழைய நகை வந்து அதிக விலைக்கு வந்து நீங்கள் விற்றுட்டு புது நகை வாங்கலாம் அப்படிங்கிறதும் வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் சில்வர் ரிலேட்டடான வீடியோஸ், சில்வர் பற்றியும் நான் நிறையா கொடுத்துருக்கேன். எப்படி ரேட் கால்குலேட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும், அண்ட் ஹை ப்ராஃபிட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்ன மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கோல்டு அண்ட் சில்வர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோல்டுன்னு வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா கோல்டு ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் போய் வந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.